எல்லோருக்கும் வணக்கம் பிருந்தா சத்யஷ்குமார் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சருமத்தையும் நம்மளோட கூந்தலையும் அழகாக வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு எண்ணெயை பயன்படுத்த போகிறோம் அந்த எண்ணெய் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறது லாவெண்டர் ஆயில் பற்றி தான் முகத்தோட அழுக்கை வெளியேற்றி சருமத்தை பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு லேவண்டர் எண்ணெயை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இனிமையான வாசனையை தரக்கூடிய எண்ணெயில் மிக முக்கியமான எண்ணெய் லாவெண்டர் ஆயில் இந்த லாவெண்டர் ஆயிலில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு நம்மளோட சருமம் முடி இரண்டுக்கும் அற்புதமான நன்மைகளை அள்ளித்தருது இந்த எண்ணெய் லாவண்டர் பூக்களை சோப்புகள் அழகு சாதன பொருட்கள் வாசனை திரவியங்கள் மற்றும் அலங்காரத்தில் ஒரு மன மூலப்பொருளாக பயன்படுத்துகிறாங்க இந்த பூவோட எண்ணெயை உணவு தயாரிப்பில் ஐஸ்கிரீம் மற்றும் தேநீரோட வாசனைக்காக சேர்க்குறாங்க மேலும் பாத்ரூமில் கிருமி நாசினியாகவும் எண்ணெய் வடிவில் அதிக பயன்பாட்டில் உள்ள முக்கியமான ஒன்று லாவண்டர் ஆயில் பொதுவாக லாவெண்டரோட பூ மற்றும் எண்ணெயை மருத்துவத்தில் கவலை அமைதியின்மை தூக்கமின்மை மனச்சோர்வு தலைவலி பல்வலி மற்றும் பிற வலிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க லாவெண்டர் ஆயில் வந்து ஒரு மயக்க விளைவை கொண்டிருப்பதனால தசைகளில் ஏற்படுற இறுக்கத்தை குறைச்சி தளர்வடைய செய்யுது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மற்றும் ஆன்டி ஃபங்கல் விளைவுகளை கொண்டிருப்பதனால பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுது லாவெண்டர் எண்ணெய் எல்லா வயதினருக்கும் அனைத்து விதமான சரும வகைக்கும் ஏற்றது சருமம் மற்றும் கூந்தல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் அலர்ஜினால ஏற்படக்கூடிய வீக்கத்துக்கும் சிறந்த பலனை தரும் தூக்கமின்மை பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்க இரவுல ஒரு பக்கெட் தண்ணீர்ல இரண்டு அல்லது மூன்று சொட்டு லாவெண்டர் ஆயிலை விட்ட குளித்தாலோ இல்லை காதுக்கு பின்னால் சில துணிகள் தடவிக்கொண்டு படுத்தாலோ இல்லை தலையெண்ணையில் தடவிட்டு தூங்கினாலோ ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் படிப்பதற்கு அடமடிக்கும் குழந்தைகளோட அறையில் சில துளிகள் தெளிச்சு விட்டால் போதும் அந்த மனத்தும் வந்து அவங்களோட மனதை அமைதிப்படுத்தி நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் எஃபெக்டை கொடுக்கும் மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கும் மனதை வந்து அமைதிப்படுத்துறதுக்கும் இந்த எண்ணெய் வந்து மிகவும் உதவிகரமாக இருக்கும் தீக்காயம் ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட சருமத்தின் மேலே லாவெண்டர் எண்ணெயை அப்படியே நேரடியாக தடவும் போது தீக்காயம் விரைவில் குணமடையும் நம்ம வீட்டில் சமையலறையில் பாத்ரூமில் புத்தக செல்ஃபு துணிகள் அடுக்கும் பீரோ அப்படி போன்ற இடத்துல லேவண்டர் எண்ணெயை ஒரு சில துளிகள் தெளிச்சு வச்சோம் அப்படின்னா சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அண்டாது இது வந்து சிறந்த கிருமி நாசினியாக வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் பாம்பு பூரா தேல் போன்ற விஷக்கடிகளுக்கு அதனோட மேலில் அதாவது கடித்த இடத்துல முப்பது சொட்டுகள் லேவண்டர் ஆயிலை தடவணும் அப்படின்னா விஷம் வந்து உடலில் ஏற விடாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முடி உதிர்றவங்க அதாவது முடி வந்து துண்டு துண்டாக உடையும் அந்த மாதிரி முடி உதிர்வு உள்ளவங்க விலக்கண்ணையில் ஒரு சில துளிகள் வந்து லாவெண்டர் எண்ணெயை சேர்த்து தடவும் போது நம்ம தலையில் உள்ள வறட்சி நீங்கி தலை வந் தலைமுடி வந்து நல்லாவே வளரும் முகத்தில் பெரிய பெரிய பருக்கள் வந்தவங்க லாவெண்டர் எண்ணெயை நேராக அந்த பருக்கள் மேலே வைக்கும்போது பருக்கள் அமுங்கி சிவப்பு நிற தட்டுக்களும் குறைஞ்சிரும் கண் கருவலையம் உள்ளவங்க தாமரை பூவை அரைச்சிக்கிட்டு அந்த பேஸ்ட்டு கூட ஒரு சில துளிகள் வந்து லாவெண்டர் எண்ணெயை சேர்த்து கண்களுக்கு கீழே தடவிட்டு வரும்போது இரண்டுலேருந்து மூன்று நாட்களுக்குள்ளேயே கருவலயம் சரியாகிடும் இந்த லாவெண்டர் எண்ணெய் வேற எதுக்கு பயன்படுது அப்படின்னா பெண்களுக்கு மாதவிடாய் விடாய் காலத்தின் போது வர்ற மென்ஸ்ட்ரல் கிராம்ப் எனப்படும் அடி வயிற்று வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் போன்ற வலிகளை குறைச்சிரும் ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெயோட ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் மற்றும் பத்திலிருந்து பனிரெண்டு சொட்டுகள் லாவெண்டர் ஆயிலை கலந்து வலி உள்ள இடத்துல தடுவனா கடுமையான வலி கூட குறைஞ்சிரும் ஒருவருக்கு மன அழுத்தம் பதற்றம் இருக்கும்போது தூக்கமே வராது தூக்கமின்மைக்கு காரணமான மன பிரச்சனைகளை போக்குற தன்மை உடையது இந்த லாவெண்டர் எண்ணெய் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னா மனதையும் உடலையும் ஒருமைப்படுத்தணும் இந்த வேலையை லாவெண்டர் ஆயில் செய்து சிலர் வந்து தேவையில்லாமல் எல்லா வயிற்றுக்கும் வந்து பயப்படுவாங்க இதன் காரணமாக மன அழுத்தம் அவங்களுக்கு இருக்கும் அவர்களோட பயத்தையும் லாவெண்டர் எண்ணெய் நறுமணம் போக்கிவிடும் எப்படி தியானம் பிரார்த்தனை இடங்களுக்கு செல்லும்போது மன அமைதி அடைகிறதோ அதே விளைவை இந்த எண்ணெய் ஏற்படுத்தும் குறிப்பாக அரோமா தெரப்பியில் மட்டுமே லாவெண்டர் ஆயிலை பயன்படுத்துகிறோம் இதை பல விதங்களிலும் பயன்படக்கூடிய எண்ணெய் அப்படின்னே சொல்லலாம் மனம் உடல் நோய் என எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்தாக பயன்படுது வயது குறிப்பிட்ட உள்ளவர்கள் என எந்த வித வேறுபாடோ இல்லாமல் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒன்று தொண்டை புண்ணு உள்ளவங்க வெந்நீரில் பத்து சொட்டு கிளிசரின் பத்து சொட்டு தேன் பத்து சொட்டு லாவெண்டர் எண்ணெய் கலந்து வாயில் விட்டு புண்ணில் படுமாறு கொப்பளித்தான் வாய் புண் ஆறிடும் தலையில் வட்ட வட்டமாக கரப்பான் வந்த இடத்துல தலைமுடி உதிர்ந்து சொட்டையாக இருக்கும் அதாவது இதை பூச்சி விட்டு அப்படின்னு கூட சொல்லுவோம் அந்த இடத்துல லேவண்டர் ஆயிலை தடவி தடவி மசாஜ் செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா புதிய முடி வளரும் மைக்ரேன் தலைவலி மெனோபாஸ் அறிகுறி ஆஸ்ட்ரியோ ஆஸ்ட்ரியோஆர்தரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட லேவண்டர் எண்ணெய் வந்து ஒரு நல்ல பலனை தரும் இந்த லாவெண்டர் ஆயிலை உள்ளங்காலில் வச்சு மசாஜ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த லாவெண்டர் எண்ணெயை கொண்டு நம்ம உள்ளங்கால மசாஜ் செய்கிறதன் மூலமாகவும் தூக்கமின்மை பிரச்சனை நீங்கும் இந்த லாவெண்டர் எண்ணெயை வச்சு உள்ளங்கால தினமும் தடவி மசாஜ் செய்கிறதின் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையடையும் வலி குறையும் செரிமானம் சிறக்கும் மார்பில் சளி கட்டிகிட்டு இருக்கிறவங்க இந்த எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணுறது மூலமாக மார்பு சளி குறையும் முதுமை வந்து தாமதப்படுத்தப்படும் உட்காயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் குறையும் தசைகளை ஏற்பட வலி நீங்கும் தொற்றுகள் தடுக்கப்படும் நம்மளுடைய உள்ளங்காலில் ஐந்து லேயர்கள் இருக்குது இந்த லேயர்களில் எந்தவித மயிர்கால்களோ இல்லை ஆகவே உள்ளங்காலில் அத்தியாவசியமான இந்த மாதிரி நறுமண எண்ணெய்களை கொண்டு மசாஜ் செய்யும்போது அந்த எண்ணெய் வந்து உடலால் முற்றிலுமாக உறிஞ்சப்படும் உள்ளங்காலின் வழியே உடலால் உறிஞ்சப்படும் எண்ணெய் வந்து இரத்த நாளங்களில் வேகமாக நழையும் இது ஆய்வு ஒன்றில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று உள்ளங்காலில் எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்யும்போது இருபது நிமிடத்தில் உடல் முழுவதும் அந்த எண்ணெய் கலந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளங்காலில் எந்தவித எண்ணெய் சுரப்பிகளும் இல்லை அதனால தான் உடலில் மற்ற பகுதிகளை விட உள்ளங்காலில் எண்ணெயை தடவி மசாஜ் செய்யும்போது வேகமாக எண்ணெய் உறிஞ்சுப்படும் நம்மளுடைய ஒவ்வொரு பாதங்கள்லையும் எழுபதாயிரம் நரம்புகள் முடிவடையுது அதனால நம்மளோட பாதங்களில் மசாஜ் செய்யறதன் மூலமா உடல்ல உள்ள பல பிரச்சனைகள் சரி செய்ய முடியும் மற்ற எண்ணெய்களை விட அத்தியாவசியமான நறுமண எண்ணெயில் உள்ள மருத்துவ குணங்கள் உடல்ல பல பகுதிகளையும் விரைவில் அடைந்து உடல்ல உள்ள பிரச்சனைகளை குணமாக்கும் அதுவும் வேகமாக குணமாக்கும் இந்த லாவெண்டர் ஆயிலை கொண்டு மசாஜ் செய்யும்போது கல்லீரல் மற்றும் செருமான மண்டலத்தை தொல்லை செய்யாமல் ரத்த நாளங்களில் வேகமாக கலந்து நல்லதொரு பயனை கொடுக்கும் இந்த எண்ணெயை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்னா குளிக்கிற தண்ணீரில் இரண்டு அல்லது மூணு சொட்டு கலந்து நான் குளிக்கிற தண்ணீரில் பயன்படுத்துகிறேன் ஏன் அப்படின்னா நான் என்னோடய ப்ரெக்னன்சி டைம்லேயும் எனக்கு சரியான தூக்கம் இல்லை ஆஃப்டர் டெலிவரி அப்புறமும் வந்து பாப்பாவை பார்த்துக்கிறதுனால சரியான தூக்கம் இல்லை இதுவே வந்து பாதி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது அதனால் நான் வந்து ஒரு பக்கெட் தண்ணீரில் இரண்டு இல்லை மூணு சொட்டு இந்த லேவெண்டர் ஆயிலை கலந்து குளிக்கும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நல்லாவே ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்குது ஸோ இளம் தாய்மார்கள் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த லாவெண்டர் ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த பதிவில் லாவெண்டர் எண்ணெயை யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் இதை வீடியோட பார்க்குறதோட ஸ்டாப் பண்ணாமல் லாவெண்டர் ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே வந்து நம்மளோட ஹேருக்கும் சரி நம்மளோட சருமத்துக்கும் சரி நம்மளோட மைண்டுக்கும் சரி ரொம்பவே வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் சரிங்க இதே வந்துட்டு வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்